புதுசா ஒரு கலர் கொண்டு வந்து இதை தூக்கி டாப்பில் வச்சுவிட்டு நம்மளோட எல்லோ போக்கரை பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி கீழே வச்சிருக்கானோ. இது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே நினச்சி பாருங்க. இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாங்கள் எதை டாப்பில் வைக்கிறோமோ அதுதான் கெத்து, நீங்கள் வாங்கி எல்லாம் வச்சிருக்கலாம் கெத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ தூக்கி டாப்பில் வச்சிருந்தானோ நம்ம பசங்க எல்லாரும் என்ன நினச்சானோ, எல்லோ தான் கெத்துன்னு சொல்லிட்டு எல்லோ அடித்து பிடிச்சி எடுத்தானோ. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ நீங்கள் எடுத்த எல்லோ எல்லாம் வேஸ்ட்டாக கீழே கிடக்குது, எல்லாம் கீழே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் கொண்டு வந்து மேலே போட்டுட்டானோ. இதுக்கும் எல்லோக்கும் பெருசா பவர் டிஃபரெண்டே கிடையாது, அதுக்கு அக்யூரேசி மைனஸ், இதுக்கு வந்து ரேஞ்ச் மைனஸ், அவ்வளவுதான். மத்தபடி ரெண்டுத்துக்குமே ஒரே பவர், அக்யூரேசி விட ரேஞ்ச் மைனஸ் தான் எனக்கு பெஸ்ட் தோணுது. நீங்க எல்லோ போக்கர் வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்ப புதுசா வந்திருக்க போக்கருக்கு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அந்த போக்கர் வேஸ்ட், வேஸ்ட் ஆஃப் டைம். பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எடுக்கிறாங்க, நானும் எடுப்பேன்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். அவங்களுக்கு யூடியூப் மூலயமா காசு வரும், கரீனா வந்து டைமண்ட்ஸ் அனுப்புவாங்க, அதனால அவங்க எடுப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் லாஸ் ஆகுமே சரி, அவங்களுக்கு லாஸே கிடையாது. நான் ஒரு கெத்துக்காக எடுப்பேன்டா அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். ப்ரோ எதனால ப்ரோ இதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மூணு கன் ஸ்கின் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கன் ஸ்கின் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. எந்த மூணு கன் ஸ்கின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோப்ரா MP40, நீங்கள் கோப்ரா MP40 வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் MP40 வச்சிருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பன்னி MP40 நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இன்குபேட்டரை போய் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. எதனால சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோப்ரா பத்தி எல்லாருக்குமே தெரியும் கைஸ், ஏன்னா அது ஒரு ஈவோ கன் ஸ்கின், அது சும்மாவே தாறுமாறா அடிக்கும். நார்மலா ஒரு கன் ஸ்கின் விட ஈவோ கன் ஸ்கின் தான் தாறுமாறா அடிக்கும், வேகமா குளோவால பிரேக் பண்ணும். அது இல்லாம அதுல கொடுத்துருக்க பவர் பாத்தீங்க அப்படின்னா கோப்ரால டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் கொடுத்துருப்பான். ஆனா அது அடிக்கிறத பாத்தீங்க அப்படின்னா டபுள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் மாதிரி அடிக்கும். அதனால சொல்றேன் நான், கோப்ரா உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. கோப்ரா எப்போதும் டாப்ல தான் இருக்கும், அது அது கால் தூசு கூட இது வரவே வராது. அதனால உங்கள்கிட்ட கோபுரம் இருந்துச்சு அப்படின்னா இதை தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் MP40, மெக்கானிக்கல் MP40 எதனால சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பவர், மெக்கானிக்கல் MP40 பவர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு, ரீலோட் ஸ்பீடை மட்டும் மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ரேஞ்சுமே ஓரளவுக்கு கொடுக்கும், டேமேஜ் நல்லாவே கொடுக்கும். நீ எந்த MP40 எடுத்தாலும் சரி, டபுள் டேமேஜ் MP40 எந்த MP40 வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ போக்கராக இருக்கட்டும், கோபுரவாக இருக்கட்டும், எது வேணாலும் எடுத்துக்கோ, எல்லாமே டபுள் டேமேஜ் தான். எடுத்து நீங்கள் ஹெட்ல அடிச்சிங்க அப்படின்னா 137 மட்டும்தான் இறங்கும். இதுவே நீங்கள் மெக்கானிக்கலை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா 143 இறங்கும். நான் ஸ்க்ரீனில் கூட பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் கூட காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். 143 இறங்குற டபுள் டேமேஜ் உள்ள ஒரே ஒரு ஸ்கின்னு மெக்கானிக்கல் மட்டும்தான், வேற எந்த MP40யுமே 143 இறக்கவே இறக்காது. அதனால மெக்கானிக்கல் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு போக்கரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. போக்கருமே டபுள் டேமேஜ் தான், ஆனால் 137 தான் இறங்கும். போக்குவரமே டபுள் டேமேஜ் தான், கோப்ராவும் டபுள் டேமேஜ் தான், ஆனால் எல்லாமே 137 தான் இறங்கும். மெக்கானிக்கல் மட்டும்தான் 143 இறங்கும். உங்கள்கிட்ட மெக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கின் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னி MP40, எதனால பன்னி MP40 சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பன்னி MP40 ரேரு, மோஸ்ட்லி யார்ட்டுமே இருக்காது. ஒரு 30% ஆஃப் பீப்பிள்ஸ்ட்டை மட்டும் தான் பன்னி MP40 இருக்கும், அதுக்கு மேலே மோஸ்ட்லி யார்ட்டுமே பன்னி MP40 இருக்காது. அதுவும் இல்லாமல் பன்னிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் டபுள் ப்ளஸ் கொடுப்பாங்க. பன்னியில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து டபுள் ப்ளஸ் கொடுப்பாங்க, சிங்கிள் டேமேஜ் கொடுப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா தாறு மாறான கன் ஸ்கின். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பன்னி வந்து டபுள் ரேஞ்சுங்கிறதுனால முக்காவாசி யூஎம்பி, ஒரு முக்காவாசி யூஎம்பி, யூஎம்பி எந்த அளவுக்கு ரேஞ்ச் கொடுக்குதோ அதில் முக்காவாசி இந்த பன்னி MP40 கொடுக்கும். அதனால நீங்கள் எனிமி லாங்கில் இருந்தால் கூட இந்த பன்னி MP40 வச்சு நீங்கள் ஈஸியாக ஹெட் ஏற்ற முடியும். 10 வரைக்கும் அதில் சிங்கிள் டேமேஜ் தான், இதுதான் ஹைலைட்டே அந்த பன்னி MP40ல. மெக்கானிக்கல்லையும் பன்னிலையும் ஹைலைட்டான விஷயமே இதுதான். மெக்கானிக்கல்ல வந்து டபுள் டேமேஜ் 143 வரைக்கும் ஹெட் ஏறிச்சா, இப்போ வந்து இது சிங்கிள் டேமேஜ் தான் 137 வரும். இதுதான் ஹைலைட்டே, பார்த்துக்கோங்க. நீங்க போக்கர் ஆகட்டும் கோப்ரா ஆகட்டும் இது ரெண்டுமே டபுள் டேமேஜ் 137 தான் ஆயிருது. இது பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் டேமேஜ், வெறும் சிங்கிள் டேமேஜ் 137 ஹெட். இதுலயே பாத்துக்கோங்க நீங்க,
உங்கள்கிட்ட இந்த பன்னி MP40, கோப்ரா MP40, அதுக்கப்புறம் வந்து இந்த மெக்கானிக்கல் MP40, இந்த மூணு MP40 இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த போக்கர் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. இந்த மூணு கண்ணுக்கு கால் தூசு கூட போக்கர் வராது. எல்லாத்துலயும் ரேட் ஆஃப் ஏரை மட்டும் தான் வச்சுட்டு இருப்பாங்களே. சரி, ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா போக்கரால நம்மள அடிக்க முடியாது. இந்த மூணு கன்ஸ்கிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால போக்கரை வந்து நம்மளால அடிக்க போச்சு வளரங்க. போக்கர் வச்சுக்கோங்க நம்மள வந்து அடிக்க முடியாது. அதனால நீங்க இந்த மூணு கன்ஸ்கின் வச்சிருந்தீங்க அப்படின்னா போக்கரை தயவு செஞ்சு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ப்ரோ இல்ல ப்ரோ எனக்கு இது ஆசையா இருக்கு ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த எல்லோ போக்கர் வேணா ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க எல்லோர் போக்கர் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ஸ்கின் ட்ரை பண்ணாதீங்க. எல்லோ போக்கர் அப்படியேதான் இருக்கு அதோட பவர். எல்லோ போக்கருக்கும் அந்த ப்ளூ போக்கருக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்ல. நீங்க எல்லோ வச்சிருந்தீங்கன்னா ப்ளூ ட்ரை பண்ணாதீங்க ப்ரோ. என்கிட்ட எந்த கன்ஸ் எந்த போக்கருமே இல்ல ப்ரோ. நீங்க சொன்ன எந்த கன்ஸ்கின்னுமே இல்ல, என்கிட்ட போக்கருமே இல்ல. ஏதாவது ஒரு போக்கர் எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதான் அதுக்கான கரெக்ட் சான்ஸ். எதனால சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் போதும். முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ போக்கருக்கு வந்து அவனை வச்சது பாத்தீங்கன்னா மூணு ப்ளூ பிரிண்ட், 7 ஸ்டோன், 3 ப்ளூ பிரிண்ட். இப்பதான் அந்த இடத்த புதுசா வந்த கண்ணு பிடிச்சிட்டல, உடனே அவன் அடிச்சு போக்கரை கீழே அடிக்கிட்டானோ. அதுவும் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அந்த ரெட் கலர் போக்கர் பாத்தீங்கன்னா மேல இருக்கு, ரெட்டு ப்ளூலாம் மேல இருக்கு, இந்த எல்லோ வந்து கீழே இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இப்ப இந்த எல்லோ போக்கரை எடுத்தவங்க எல்லாம் இதை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவானோ என்ன நினைப்பானோ அப்படிங்கும் போது எனக்கு இன்னுமே ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. இதை பாருங்க நீங்க இந்த டைம் நீங்க போக்கர் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டைம் அதுக்கான கரெக்ட் சான்ஸ். இன்னொரு 8 நாள் தான் இந்த ஈவெண்ட் சம்திங் இருக்க போது. இந்த டைம்ல நீங்க கரெக்டா போய் இந்த எல்லோ போக்கர் ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் போதும். சுத்துங்க, ஒரு 10 ஸ்பின் சுத்துங்க, அதுக்குள்ள கண்டிப்பா கிடைச்சிடும். இந்த ஒரு எல்லோ போக்கரை எடுத்துக்கோங்க. இந்த எல்லோ போக்கர் அந்த ப்ளூ போக்கருக்கு குறைச்சலே கிடையாது. அதனால இந்த எல்லோ போக்கர் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ இதுக்காக தாங்க இட்ஸ் மேக் பண்ண. உங்கள்கிட்ட பன்னி MP40, மெக்கானிக்கல் MP40, கோபுரா MP40, இந்த மூணு MP40 இருந்துச்சு அப்படின்னா இப்ப இருக்கிற போக்கர் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி எல்லோ போக்கர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளூ கலர் போக்கரை தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. புதுசா வந்திருக்க போக்கரை தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. அது ஒர்த்து கிடையாது அப்படிங்கறதுதான் இஸ் நீரில் மேக் பண்ண போறேன். இதெல்லாம் பெரிய பெரிய யூடியூபர் சொல்லணும், அப்பதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அப்பதான் நிறைய சின்ன சின்ன பசங்க பர்ச்சேஸ் பண்ணாம இருப்பாங்க. நான் சொல்றேன், ஒரு 10 பேர் பாப்பீங்க, பாக்குற நீங்க இதை வந்து தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. முழுக்க முழுக்க உங்க காஸ்ட் தான் வேஸ்ட், உங்களுக்கு தான் லாஸ். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல கனல சந்திக்கிறேன். பாய்.